ஹலோ வியூஸ், வெல்கம் டு த மேக்னெட் ஃபேமிலி. கிரிக்கெட் பிடிச்சனால தான் வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. அதுவும் மேட்சை நேர்மையாக விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சா நேரம் போகிறது தெரியாத பார்க்கலாம். சில நேரம் போட்டியில் போங்க அடிச்சு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கேள்வி கேட்குற மாதிரி சம்பவம்லாம் நடக்கும், நடந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சே தெரியாத ஏகப்பட்ட ஏமாத்தின சம்பவங்களும் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாண்ட் பேப்பர் வச்சு பாலை சுரண்டினதுலேருந்து கொய்யாக்கா மாதிரி வாயில் வச்சு குரண்ண வரைக்கும்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட சீட்டிங் சம்பவம் இருக்குங்கிறதுனால வெடுக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. போங்கு ஐயா போங்கு 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 சல்பி சேகர். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் 2010 நடந்த ஒரு ஓடிஐ மேட்ச்ல வெறித்தனமா விளையாண்டு இருந்தார் வீரேந்திர சேவாக். அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஸ்ரீலங்கன் டீம் 170 ரன் மட்டுமே எடுக்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பிடிச்ச இந்தியன் டீம் 33வது ஓவர்லயே மேட்சை முடிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதுல சேவாக் பண்ண சம்பவமே ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட செஞ்சுரியவே நெருங்கிட்டாரு நம்ம சேவாக்கு. இந்தியன் டீம் வின் பண்ண 5 ரன் இருக்க சேவாக்கு செஞ்சுரிக்கு 1 ரன் தான் தேவைப்பட்டுச்சு. 34வது ஓவர் போட வந்தது சுராஜ் ராந்தேவ். இவருக்கு சேவாக் மேல கோவமா இல்ல அவர் அடிக்க போற செஞ்சுரி மேல கோவமானு தெரியல, செஞ்சுரி அடிக்க விட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டே வந்துட்டாரு போல. 100 எய்ம் பண்ணி வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருந்த வீரேந்திர சேவாக்கு ராண்டி போட்ட ஃபர்ஸ்ட் பால்லயே பேக் சைட்ல பைஸ்ல 4 எடுத்து கொடுக்க மேட்ச் டிரா ஆயிருது. 1 ரன் எடுத்த இந்தியா வின் பண்ணிருங்கிற நிலைமையில அடுத்த பால் அடிச்சு தூக்கிடலாம்னு ஆர்வத்தோட இருந்த வீரேந்திர சேவாக்கு ராண்டி போட்ட செகண்ட் பால்ல சேவாக் ஸ்ட்ரைட்ல 6 அடிச்சுட்டு செஞ்சுரி அடிச்ச குஷியோட கையை தூக்கும் போதுதான் நோ பால்னு சொல்லி சிக்ஸை கேன்சல் பண்ணி 1 ரன் கொடுத்து மேட்சை முடிச்சிடுறாங்க. 99 வரைக்கும் வந்துட்டு 1 ரன் அடிக்க முடியலேன்னு சங்கடமாயிடுறாரு சேவாக்கு. ரந்தீவ் பண்ண இந்த சம்பவம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கே சுத்தமாக பிடிக்கல. அந்த மேட்சில் அவர் பண்ண சம்பவத்துக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நடந்த டைமில் பயங்கரமாக பேசப்பட்ட சம்பவத்தில் இதுவும் முக்கியமான ஒன்று. 2009 காமன்வெல்த் பேங்க் ஓடிஏ சீரிஸ் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்து விளையாண்டு இருந்தாங்க. பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்த நியூசிலாந்து பிளேயரான நெயில் ப்ரூம் அன்னைக்கு மேட்ச்ல செம ஃபார்ம்ல இருந்தாரு. இவருக்கு பாயஸ்தா போடணும் மைக்கேல் கிளார்க் போட்ட பாலு ஸ்டெம்ப்ல பட்டு பெயில் செகிரியிருது. நார்மலான வேகத்துல வெறுங்கண்ல பார்த்த அம்பையர்ஸுக்கு அது விக்கெட் மாதிரி தெரிய நெயில் ப்ரூம் விக்கெட்னு சொல்லிடுறாங்க. நியூசிலாண்டோட முக்கியமான விக்கெட்டை சரிச்ச செலிப்ரேஷன் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இருக்க மேட்சை ரெக்கார்ட் பண்ண கேமரால ரிப்ளை பார்க்கும் போதுதான் ஆஸ்திரேலியன் கீப்பர் அகப்பட்டுறப்பல ஸ்லோ மோஷன்ல தான் தலைவன் பண்ண சில்முசம் பதிவாயிருக்கு. இழுத்தடிக்காத விஷயத்த சொல்லணும்னா மைக்கேல் கிளார்க் போட்ட பால் ஸ்டம்போட பெயில்ஸ் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே கீப்பர் கிளவுஸ் ரீச் பண்ணி பெயில்ஸ தட்டி விட்டு பால பிடிச்சிருக்காப்ல. பிடிச்ச வேகத்திலேயே போல்டுனு கத்த பேட்ஸ்மேனுக்கு கூட சந்தேகம் வரலன்னா பாத்துக்கோங்களேன். அம்பையர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆக்ஷன் ரீப்ளேல இவர் பண்ண வேலை வெளியே தெரிய பெவிலியனுக்கு போன பேட்ஸ்மேனை மறுக்கா விளையாட வச்சிடறாங்க. ஆஸ்திரேலியன் பிளேயருக்கு இதெல்லாம் சாதாரணம்னு அடுத்த பால பிடிக்க தயாரானாரு ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் பிராட் ஹேடின். 1980களில் ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாந்துக்கு நடந்த ஒரு ஓடிஐயில் மேட்ச் ஜெயிக்க நியூசிலாந்து டீமுக்கு கடைசி ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணுங்கிற நிலைமை இருக்கும். அந்த டைம்ல ஃபார்ம்ல இருந்த பேட்ஸ்மேனும் கிரீஸ்ல இருக்க மேட்ச் சரியான பரபரப்புல இருந்தது. அப்பதான் கடைசி பாலுங்கிறதுனால பவுலர் ஒரு வேலை பார்ப்பாரு. சிக்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பவுலரு அடிக்க முடியாத அளவுக்கு பாலை உருட்டி விட்டுருவாரு. நோ பால் கொடுத்துருக்கணுமே உங்க உள் மனசு பெறானாலும் அந்த டைம்ல அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா டீம் ஜெயிச்சிடறாங்க. இதனால கடுப்பான நியூசிலாந்து பிளேயரு 2003 பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல அப்ப பாகிஸ்தான் டீம் கேப்டனா இருந்த ரஷத் லத்தீப் ஒரு வேலையை பார்த்தாரு. விக்கெட் கீப்பரா இருந்தவரு பேட் ட்ரிப் பாய் வந்த ஃபார்ம்ல இருந்த பங்களாதேஷ் பிளேயரோட விக்கெட்டை பிடிக்கிறதுக்காக பாயிறாரு. ஏர்லியே போன ஒரு பால புடிச்சு 2-3 ரோல் அடிச்சு எந்திரிக்க லெக் அம்பையரும் விக்கெட் கொடுத்துறாரு. சோகம் என்னன்னா டிவிக்காக எடுத்த ரிப்ளேல தான் இவர் பண்ண தில்லுமுள்ளு வெளியே வந்துச்சு. பாலை பாஞ்சு பிடிச்சவரு ரோல் அடிக்கும் போது கிளவுஸுக்குள்ள போன பாலு குபுக்குன்னு குதிச்சு வெளியே வந்துருது. காலுக்கீழேயே வந்து உளுந்த பால் கேட்ச் இல்லைன்னு தெரிஞ்சாலும் விசுக்குன்னு எடுத்து விக்கெட்டும் கேட்டுறாரு. கேப்டனா இருந்துட்டு கேட்ச்ல சீட்டிங் பண்ணதுனால பாகிஸ்தான் போர்ட் இவரை அடுத்த 5 ஓடிஐ மேட்சுக்கு ஒதுக்கி வச்சிருது. அதாங்க ஆடக்கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணிருது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் சீட் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆஸ்திரேலியன் பிளேயரே சீட் பண்ணி பார்த்துருக்கீங்க. அந்த சம்பவம் இருக்குல்ல ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கு 2011 நடந்த ஒரு ஓடிஐயில் இங்கிலாந்து பிளேயர் மேத்யூ வியார்டி போட்ட பால்ல ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் மிச்சல் ஜான்சனோட விக்கெட் விழுந்துருது. இந்த விக்கெட் விழுந்ததுக்கு விக்கெட் கீப்பர் பார்த்த வேலை தான் காரணம் சொல்லலாம். அவுட்டை ஒத்துக்கிட்டு பெவிலியன் போன மிச்சல் ஜான்சனே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஆக்ஷன் ரீப்ளே பார்க்கும்போது தான் உண்மை என்னங்கிறது புரிஞ்சிருக்கு. என்னன்னாச்சுன்னா அதே டெய்லர் அதே வாடகை இல்ல இல்ல இது அதுக்கு மேல. அந்த சம்பவத்துல விக்கெட் கீப்பர் ஸ்டம்புக்கு முன்னாடியே பால புடிச்சு விக்கெட் அடிப்பாரு. ஆனா இதுல ஸ்டம்ப வரசாம சிவனேன போன பால பம்படிய ஸ்டம்ப் அடி அடிச்சு பெயில்ஸ் சரிச்சிருப்பாப்ல நம்ம இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்.
2010 ஆஸ்திரேலியாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு ஓடிஐ சீரிஸ்ல பாகிஸ்தான் டீம் பிளேயர் அஃப்ரிடி பவுலருக்கு அட்வைஸ் பண்றேன்னு போய் பால வாங்கினவரு கொய்யா பழம் சாப்பிடுற மாதிரி பால வாயில வச்சவரு இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புள்ளை திம்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரான கேம் நடக்கிற இடத்துல கேமரா இருக்குன்னு மறந்துட்டாரோனுமோ பல்லாலேயே பதம் பார்த்துறாரு இவர் பண்ண வேலைக்கு ஃபைன் போட்டுறாங்க அது போக அடுத்த ரெண்டு டி20 மேட்ச்க்கு ஆடுறதுக்கு அனுமதி இல்லன்றாங்க இந்தியாக்கும் ஆஸ்திரேலியாக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல இந்த லிஸ்ட்ல மறுபடியும் வந்திருக்கிறது ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் பிராட் ஹேடின் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா பேட்ஸ்மேனா இருந்த சச்சின் டெண்டுல்கர் லெக் சைடுல அடிச்ச பால விக்கெட் கீப்பரா இருந்த பிராட் ஹேடினோட சைட்ல பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பால் போக திடீர்னு ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாரு கை கெட்டாத தூரத்துல போன பால கையில இருந்த கிளவுஸ கழட்டி போட்டு தடுத்துறாப்ல இந்த சம்பவத்தை கவனிச்ச அம்பையர் நாட்டாமிங்க தோலை உரிச்சு போடுவேன்னு வார்னிங் பண்ணதோட இந்தியன் டீமுக்கு 5 ரன் தீர்ப்பு மாத்தி எழுதிடுறாங்க பல வருஷ கிரிக்கெட் வரலாற்றுல வெரைட்டி வெரைட்டியா பால் டெம்பரிங்க பாத்துருக்கலாம் அது எல்லாத்தையும் வலிச்சு வாயில போற அளவுக்கு இருக்கு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் சிம்காக்ஸோட இந்த டெம்பரிங்க பேட்ஸ்மேன் எப்படியாவது விக்கெட் பண்ணணும் பல மணி நேரம் யோசிச்சவரு வேர்வை வடியும் போதுதான் இந்த ஐடியா வந்திருக்கும் போல பாலை எப்படி டேமேஜ் பண்ணாலும் அது பேர் டேம்பரிங் தான் பவுலர்ஸ் கிரிப்புக்காக பாலை தொடையில தொடைக்கிறத நீங்க பாத்துருக்கலாம் ஆனா இவரோட ஐடியா வேற என்ன யோசிச்சாருன்னு தெரியல டக்குன்னு அக்கலை கை விட்டு தேர்றான் நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான் களத்துல போறதுக்கு முன்னாடி பந்த கக்கத்துல போட்டு விளையாண்டாப்ல கேமராவில பாக்குறவங்களுக்கு கொமெண்டிட்டு வர அளவுக்கு கொடூரமான பால் டேம்பரிங் எல்லாம் பாத்துக்கங்களேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே கிரிக்கெட் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க பிரபலமான நிறைய சம்பவங்களை இந்த வீடியோல நீங்க பாத்துருக்க முடியாது அதுக்கு காரணம் உங்களுக்கு ஆல்ரெடி அது தெரியும் அப்படிங்கறதுனாலதான் இல்ல ப்ரோ இது போக நிறைய சம்பவம் இருக்கு அதை நீங்க மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பகுதி 2ல பாத்திரலாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை சி யூ